ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபேட் பாய் லாக்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இந்த ஃபார்ம் ஹவுஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் பிரின்ஸிபலோட ஃபார்ம் ஹவுஸ். என்னோட பிரின்ஸிபலோட பசங்க ரெண்டு சன்ஸ், ஜொனாதன் அண்ட் ஜோசப், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பிரதர்ஸ் மாதிரி அவங்க. ஸோ ஜொனாதன் வந்து திரும்பவும் யூகே போகிறாரு. ஸோ ரொம்ப நாளாக வாங்க ப்ரோ மீட் பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருந்தார். பட் ஆனால் அதுக்கு நான் கரெக்டாக டைம் அமையில ரொம்ப பிஸியாகவே இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃபேக்ட்ரியில் ஃப்ரீ, ஜொனாதன் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ ரெண்டு பேரும் இன்றைக்கி மீட் பண்ணலான்னு பண்ணோம். ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு இந்த வ்ளாக் அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். மக்களே, ஜனார்தன் அவங்களோட ஃபார்முக்கு வந்தாச்சு, ஃபார்ம் ஹவுஸ்க்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு இதில் நிறைய டேஞ்சரான ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு டாக்ஸ், டாபர்மேன்ஸ். அவங்க ஆக்சுவலாக அவங்க குட்டியாக வாங்கிட்டு வரும்போது நான் கூட இருந்தேன், இப்போ எல்லாம் பெருசாகிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு சார் வந்து அவரே டிசைன் பண்ணார், பார்த்து பார்த்து கட்டியிருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த வ்ளாக் வருமானு தெரியல. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக வரேன்னு ஃபஸ்ட்டு நானே ட்ரை பண்ணுறேன். இது ஆக்சுவலாக அசன்புக்கும் தெரியாது, ஜீவனுக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. ஸோ ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக வ்ளாகாக வரும். சும்மா அது ஒரு ட்ரை தான். இதுதான் ஜனாதனோட ஃபார்ம் ஹவுஸ். நான் சொல்ல ரெண்டு டேஞ்சர் பாய்ஸ் அங்கே இருக்கிறாங்க. கொலை பெரிய இருக்காங்களே, ஆளுக்கு காலுக்கு பிரித்து எடுத்துருவாங்க போல. ஆஹா, மூணு பேர் இருக்காங்க மாதிரி இருக்கு. ஆத்தாடி, சரி, ஒன்றும் இல்லை. ஏய் ராஸ்கல், இரு நான் ஓனரை கூப்பிட்றேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். இரு, ஓனர் நம்ம ஃப்ரெண்டு தான். வர சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நிலத்துக்குள்ளே போயிட்டீங்க போல. எப்படி போகிறதே தெரில. மாடுலேருந்து அந்த ஒரு ஃபார்முக்கு என்ன தேவையோ கோழியெல்லாம் வச்சுருக்காங்க. ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் விட்டுவீங்களா? ஆமாம் போல். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கா ஜொனாதன்? இல்லை, எல்லாம் மட்டன் பிரியாணி என்னையே பார்க்குது. சொல்லுங்கள், மட்டன் பிரியாணி எப்படி இருக்கிறீங்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எங்கள் சிக்கன் 65 இருக்குது. இதில் மட்டன் பிரியாணி இருக்குது. வான்கோழி பிரியாணி சாப்பிட்றீங்களா? செஞ்சுருக்காங்க. இந்த மாடு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நானே வந்து 1 இயர் மேலே ஆகுது. எனக்கே பார்க்க செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. அப்படி இந்த ஒரு ஃபுல்லாக நிலம் வாங்கி எல்லாமே இவங்க இது, இந்த ப்ராப்பர்ட்டி இது முன்னாடி இப்படி இருக்கவே இருக்காது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லேண்டு வாங்கி ஃபுல்லாக டெவலப் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக நம்மளே சொந்தமாக விவசாயம் பண்ணி இப்படி அதுக்குள்ளே ஒரு வீடு அழகாக கட்டி அதில் காடு மாடெல்லாம் வாங்கி ஜாலியாக இருக்குது. ஒரு ரெசார்ட் கூட இந்த அளவுக்கு இருக்காது. ரெசார்ட்டோட நல்லா கட்டியிருப்பாங்க. ஜொனாதன் வர சொல்லிட்டு உள்ளே எங்கேயோ ஃபார்முக்குள்ளே போயிட்டாங்க. எங்கே போகிறதே தெரியல. இது ஒரு பெரிய ஃபார்மாக இருக்குது. நான் போட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ளே நடந்து போயிட்டு இருக்கேன். ஜான் சார், எங்கள் பிரின்ஸிபல் வந்து கேமரா முன்னாடி கம்ஃபர்ட்டாக இருப்பாரான்னு தெரியல, வந்தால் நான் அவரை காட்டுறேன். ஆம்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் பெத்தல் ஸ்கூலு. ஸோ பெத்தல் ஸ்கூலோட பிரின்ஸிபல் தான் ஜான் சார். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆம்பூரில் இருக்கவங்களுக்கு, நான் மற்றவங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ, நான் பார்த்து வழி தெரியாமல் ரொம்ப தூரம் வந்துட்டேனே. ஆக்சுவலாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே ஒருத்தர் நடந்து வராங்க. அவர் தான் மிஸ்டர் ஜொனாதன் நினைக்கிறேன். அது வரையும் இந்த மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 அப்படியே ஒரு முறை பார்த்துக்கோங்க. சூப்பர் மக்களே, இதுதான் ஆம்பூர் பிரியாணி ரைஸ். இதுலேருந்து வரதான் நீங்கள் பிரியாணியாக சாப்பிட்றீங்க ஆம்பூர் வந்தால். பாருங்கள், அங்கே மட்டன் பிரியாணி பார்த்தீங்களா, அதுக்கான ரைஸ் இது எல்லாமே ஹோம்மேடு தான். ஹோம்மேடுனால் இதுதான் ப்ராப்பரான ஹோம்மேடு. இவங்களே ரைஸ் வைப்பாங்க, இவங்களே மட்டன் வச்சுப்பாங்க, அப்புறம் பிரியாணி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி டீசெண்டான குட்டி பசங்களை கூப்பிட்டு சாப்பிட கொடுப்பாங்க. விவசாயம் ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இதுலேயும். முதல்ல இந்த மாதிரி குட்டியே ஒரு இடத்துல எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு வளர்த்திட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் போல், அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அப்படியே வைக்கிறாங்க. இதுலேயும் பயங்கரமான இன்ஜினியரிங்லாம் இருக்குது மக்களே. விவசாயங்கிறது சாதாரண மேட்டர் கிடையாது. இந்த வரப்பில் நடந்து போகிறது வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. இங்கே தான் மெயில் ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டுன்னு ஓடி வந்த இடம் அப்படின்னு சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கைத்துக்கட்டில் போட்டு ஒரு ஃபார்மிங் ஃபார்ம்லேண்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வீடுக்கு பார்க்குறதுல பயங்கர ஜாலியாக இருக்கும். நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் அழகாக தான் இருக்கும், நம்ம தான் அது கரெக்டாக கவனிக்காமல் போகிறோம். ஏய் வந்துருக்கியா? 30 நாள் சார் டைம் இருக்கு. 30 நாள்லேயே வந்துருவோம்னா? டைம் இது 90 டேஸ் இருக்கு. இப்போ 90 டேஸில் இப்போ 30 டேஸில் இவ்வளோ வந்துருச்சானா? இல்லை, 60 டேஸ் இது. 60 டேஸ் ஆமாம். இன்னும் 30 டேஸ் இன்னும் இன்னும் 30 டேஸ்னால் ப்ராப்பராக வந்துடும். டோட்டலி ஃபினிஷ்டு. எல்லாமே டெக்னிக்கலாக இருக்குங்க. செம்ம என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்துங்க, அப்படியே எடுங்க. ஏய்
இதாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் அந்த முத்தணும் இல்லை, முத்தணும் அது இன்னும் ஒரு 30 நாள் போனால் சரியாக போயிடும். அதில் ஈரமாக இருக்குது சார். இப்போ வெயில் கொஞ்சம் காய்ச்சி அந்த டைட் ஆகிடுச்சு, டைட் ஆகிடும். அப்போ நல்லா இருக்கு. டேஞ்சர் போல அங்கேருந்து பார்த்து கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. வரண்டா 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 இறா. ஸோ இந்த டிராக்டரை முடிஞ்சால் இப்போ ஓட்டி பார்க்கலாம். ஸோ மக்களே, இதுதான் ஓல்ட் ஸ்டைல். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் இங்கே எங்கள் ஊர் சைடில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சார் வந்துட்டு எல்லா ட்ரெடிஷன் வே ஆஃப் மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இன்னும். ஸோ இந்த டிராக்டரை நம்ம இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக டிராக்டரில் மோட்டோ வ்ளாகிங் மாஸ் பண்ணுறோம். சார் இப்போ டிராக்டர் ஓட்டுறாரு. ஃபஸ்ட்டு இப்போ அவர் ஓட்டுறாரு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி தர போகிறாரு. ஸோ ஆம்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஜான் சார் என்னோடய ஸ்கூல் ப்ரின்ஸிபல். பயங்கர பேஷனேட்டடான சார், எல்லாமே அவரே பண்ணி இந்த கம்ப்ளீட்டாக இந்த அக்ரிகல்ச்சர் லேனோட எல்லா லேயர் டிசைன்ஸுமே சார் தான் பண்ணார். டிராக்டர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலியோ, பார்க்குறதுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்குது, எப்படி ஓட்டுறதுனே தெரியல. ஒரு விபரீத விளையாட்டு. அத்தாடி என்ன சேரு. இந்திய தமிழக வரலாற்றிலே, யூடியூப் வரலாற்றிலே முதன் முறையாக மோட்டோ வ்ளாகிங் டிராக்டரில் இந்த கிளச்சு எக்ஸலேட்டர்னா செம்மையா இருக்குது. ஆக்சுவலா மக்களே, இதோட என்னோட ஒபினியன் நீங்க பாத்தீங்கன்னா, கிளட்ச மட்டும் தான் மெரிச்சிட்டு இருக்கிறேன். கிளட்ச் விட்டுட்டான். ஓ, இதுல தான் திராட்டலா? ரோட் ரன்னிங். அது நம்ம நார்மலாக மெரிக்கிறது. ஆ, சூப்பர். ஒரே மீடியம். ஓ, ஒரு ஒரு வீலுக்கு ஒரு ஒரு பிரேக்கானா? அது மட்டும் கட்டாகி போயிட்டு வருவான். ஓ, கட்டிங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது மக்களே. இது நம்ம லிட்டர் கிளாஸ் பைக் ஓட்டுற மாதிரி இல்லை, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏவியேஷன் கிடையாது, டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹேண்டில் பார். நான் வேற பைக் ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சார், செம்ம ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. இட்ஸ் வெரி குட். பக்கத்தில் ஓட்டுறவர் அடிச்சிருவார் போலியே. இப்போ அண்ணன் ஒரு புது டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன். ஆக்சுவலாக பிரேக் அடித்தா எந்தெந்த ஒரு ஒரு டயருக்கு ஒரு ஒரு பிரேக். மக்களே, லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு பிரேக்கு, ரைட் சைடு ரைட் சைடு பிரேக்கு. அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த டயர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. கூட உட்காந்துருக்கோம். கோ பைலட் வந்து பயங்கரமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு, வேறு லெவலில் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் நிப்பாட்டிக்கலாண்ணா. ஆமாம், நான் வீட்டுக்கு ஒரே பையன் நான் பார்த்துண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டிராக்டர் ஓரளவுக்கு ஓட்டி முடிச்சாச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் டிராக்டர். அதை சேத்தில் ஓட்டுறதுக்கு ரோட்டில் ஓட்டுற மாதிரி இல்லை, ட்ரை லேண்டில் ஓட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சகதியில் ஓட்டும் போது கொஞ்சம் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் இது மேலே வச்சுருக்கேன், கீழே வைக்கல? ஓ, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு ஒருத்தவங்க வர விட்டுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்க இருக்காங்க. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்களாம் இப்போ பிரியாணி ஆக போகிறதில்ல. இட் வில் டேக் டைம். பாய், சீக்கிரம் உங்களை பிளேட்டில் மீட் பண்ணுறேன். இவர் பேர் பெண்ணு, இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கேன். பெரிய ஆளாக இருப்பார் போலியா. ஸ்கூபிடுன்னு வச்சிடலாமா? என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்க? இது பாயா கேர்ளா ப்ரோ? கேர்ளா? என்ன விட அழகாக இருக்க? வாட் இஸ் த மேட்டர்?
ஏன் கோவப்படுறீங்க இந்த வயசுல? என்ன கோவம் உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் அந்த ஜீவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் ஜீவன் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறேன். எனக்கு சரியாக ஆங்கிள்ஸ் வைக்க தெரியல. இதுவே ஜீவன் வந்தோம்னா இந்த இடத்த வேறு லெவலில் அழகாக காட்டியிருப்பான். என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியுதான்னு தெரியல. ஹாய் ஆஸ்கர். ஆஸ்கர் ஆக்சுவலாக கொஞ்சம் டீசெண்டாக பையன் இருக்கான் போல். பின்னாடி இருக்கவே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான். அவன் பேர் என்னங்க ப்ரோ? சீசர். சீசர் வந்து ரொம்ப டேஞ்சர்ஃபுல்லாக இருக்கும். அவன் போகிற பாம்பெல்லாம் கடிச்சிடறான்னா மக்கள்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ண. அவனை தனியாக நிற்க வச்சிருக்காங்க பாருங்க அங்கே. சீசர், ஹேய் ஹேய் சீசர் காட்டுறா பாருங்க. அவன் எட்டி பார்க்குறான் அங்கேருந்து. தெரியல அவனுக்கு. இவரோட டெரிட்டரி இது, அவரோட டெரிட்டரி அது. உன் இடத்துக்கு நான் வரமாட்டேன், என் இடத்துக்கு நீ வரமாட்டேன். அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆஸ்கர் கம்யா. சீசரை நான் உங்களை பக்கத்தில் காட்டுறேன். ஆக்சுவலாக அவரை வந்து அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சாச்சு. இதுதான் அவரோட வீடு. சீசர் வந்து ஒரு டேஞ்சர் ஃபெல்லோ. அதனால் நல்ல பையனாக இருக்கியா? ஆ பழகிறதெல்லாம் நல்லாலாம் பழகிறேன், ஆனால் கடிச்சிடுறேன். எங்கே உன் வீடு? இதோட வீடு எங்கே? அந்த கார்னரில் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு வீடு. குட் பாயா நீங்கள்? ஓகே. ஆக்சுவலாக இவர் குட்டியாக வரும்போது நடக்கவே முடியாது. அப்போல்லாம் இவர் நான் தான் உன்னை பார்த்தேன். என்னையே எங்கிட்டே இப்போ சீனு போடுறேன் ராஸ்கல். அதெல்லாம் ரொம்ப மோசமான ரவுடி. அப்புறம் வந்துக்கிட்ட போய் ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட் இருக்குது. மேலே அங்கேருந்து ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ தான் காட்டணும். சன்செட் ஆர்டரில் அந்த வியூ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரி ஓகே, நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். என் வாழ்க்கையிலே இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு அனுப்பியோட வீடு இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். ஸோ மக்களே, நான் சொல்லலை, இதுதான் அந்த வீட்டோட டாப் வியூ. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் சென்ட்ரல் இருக்குல்ல, இதுதான் ஏலகிரி. பார்த்துக்குங்க, ஏலகிரிலாம் பார்த்துட்டிங்களா? வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க ஆம்பூர் என் வீடு. அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு டவர் தெரியும். தெரியுதான் தெரியல, அங்கே ஒரு டவர் தெரியுது. அங்கே தான் என் வீடு இருக்குது. சாரோட ஃபார்ம் சுற்றி எப்படி இருக்குது பாருங்க. தெரிஞ்ச வேறு இடத்துல காட்டுறாங்க. இப்போ எலிஃபெண்ட்லாம் இந்த இடத்துல வராது. ஆக்சுவலாக ஏன்னா பிரச்சனை இந்த ஊரில் இருக்குது நிறைய. பட் ஆனால் எல்லாமே இந்த மவுண்டன் பேக் சைடு, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த மவுண்டன் பேக் சைடு அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சார் வந்து இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து சோலார் பேனல்ஸ். ஸோ இந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லே கிடையாது. ஏசிக்கு முதல் கொண்டு எல்லாமே சோலாரில் தான் கரண்ட் எடுக்கிறாங்க. பவர் சப்ளை ஆகுது இங்கேருந்து. என் ஃபேட் பாய் தெரியுதா? என்ன அழகாக இருக்கான் என் கீழேருந்து. ஆமாம், ஆஸ்கர் அந்த ஆஸ்கர் வந்து அந்த ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு. வெரி குட். இந்த வியூவே போதும், வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? ஸோ மக்களே, இந்த வ்ளாக் இங்கேயோட முடியுது. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரை. இது ஒரு சின்ன வீடியோ தான், இது ஒரு ட்ரை தான். யாருக்குமே தெரியும் எனக்கே ஆக்சுவலாக அப்படி ஒரு வ்ளாக் பண்ணணும் ஒரு ஐடியா இல்லை. திடீர்னு ஜொனாதன் வந்து யூகே கிளம்புறாங்க, அதனால அவங்க கூப்பிட்டாங்க. இப்போ மீட் பண்ணலாம் வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நானும் வந்துட்டு அப்படியே கையில் கேமராவும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஜீவன் இல்லாமல் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் ஃபார்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கொஞ்சம் சின்ன இடத்துல எவ்வளோ நல்ல ப்ராஃபிட்டபுளாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்னால் தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நானுமே சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு லேண்டு வாங்கியிருக்கேன், ஃபார்மிங் லேண்டு. அதுக்காக தான் நான் ஆக்சுவலாக சாரை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சார்கிட்ட பேசி ஒரு தனி ப்ளாகாக பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வேலை எதுலையுமே கிடையாது. எப்படி பைக் ஓட்டுறது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அந்த மாதிரி இந்த ஃபார்மிங், சொந்தமாக ஃபார்மிங் லேண்ட் வாங்கி இதில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அப்படி ஃபார்மிங் பண்ணி நம்மளே ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்து அதுக்கான ஃபீட்ஸையும் நம்மளே வச்சு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி ஆர்லிகை மது, அங்கேயும் சொல்லுங்கள். என்னோட கிளப் போச்சிட்டி பைக்கர்ஸ், அங்கே வந்துட்டு என்னோட வீடியோ அப்டேட்ஸ், எங்களோட அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே அங்கேயும் வருது. நீங்கள் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பை பை மக்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்பி பார்க்குறேன்.